வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குட்டீஸ். மாஷா பண்ற அக்க போறால இப்பெல்லாம் பியர் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. இது இந்த பென்னிக்கு ரொம்ப வசதியா போச்சு. பியர் விதைச்சு வைக்கிற எல்லா கேரட்டையும் ரொம்ப ஜாலியா ஈஸியா இந்த பென்னி ஆட்டைய போட்டு அது சாப்பிடுது. பியரும் அந்த பென்னிக்கு நிறைய தடவை எடுத்து சொல்லுச்சு. பென்னி கேக்கல. அதனால பியர் பென்னிய துரத்தியும் விட்டு பார்த்தது. ஆனா இந்த பென்னி தன்னுடைய குணத்தை நிறுத்தவே இல்லை, மாத்திக்கவும் இல்லை. இதனால கேரட் அடிக்கடி காணாம போறதால பியர் ரொம்ப சோகம் ஆயிருச்சு. மாஷா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பென்னி கிட்ட போய், பென்னி டியர், நீயே உன்னுடைய உணவை பியர் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பதில நீ ஏன் விதைக்க கூடாது அப்படின்னு கேட்டது. நீ பியர் கிட்ட இருந்து உன்னுடைய உணவை எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதுக்கு பென்னி டியர், அப்ப எனக்கு தேவையான உணவை நான் எங்க இருந்து எடுக்கிறது, அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு மாஷா கிட்ட கேட்டுச்சு. உடனே அதுக்கு மாஷா பென்னி கிட்ட, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீ பியர் கிட்ட கேட்டு எப்படி கேரட்டை பயிர் செய்யறது அப்படின்னு கத்துக்கோ. இது உன்னுடைய தேவைக்கு போக நீ மீதிய வெளியில வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை வேற சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு பென்னிக்கு மாஷா ஒரு அருமையான ஐடியா கொடுத்தது. பென்னிக்கும் இந்த ஐடியா ரொம்ப சரியா பட்டதால பியர் கிட்ட போச்சு. சாரி பியர் டியர், இனிமேல் உனக்கிட்ட இருந்து நான் எதையுமே திருட மாட்டேன். நீ எனக்கு கேரட்டை எப்படி விதை வைக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லி கொடு அப்படின்னு பென்னி பியர் கிட்ட கேட்டது. பியருக்கு ரொம்ப சந்தோஷம். அது பென்னிக்கு கேரட் எப்படி விதைக்கிறது, எப்படி களை எடுக்கிறது, எப்படி தண்ணி ஊத்துறது, உரம் போடுறது, அறுவடை செய்யறது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. பென்னியும் ரொம்ப ஹாப்பியா அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப கவனமா கேரட்டை விளைவிச்சு தனக்கு தேவையானது போக மீதிய வியாபாரம் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சது. பியருக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். மாஷா தன்னுடைய நீண்டகால பிரச்சனையை முடிவு பண்ணிடுச்சு. தன்னுடைய ஃப்ரெண்டு நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பியர் மாஷாக்கு அழகான ஒரு குட்டி சைக்கிளை பிரசன்ட் பண்ணிச்சு. மாஷாவும் ரொம்ப ஹாப்பியா அந்த சைக்கிளை வாங்கிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, மாஷா தன்னுடைய நண்பனுக்காண்டி எவ்வளோ அழகா உதவி செஞ்சதுன்னு, தன்னுடைய நண்பனுடைய பிரச்சனைய எவ்வளோ அழகா அருமையா தீர்த்து வச்சதுன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்யணும், ஓகேவா? சரி, இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் சுட்டீஸ்.